மணிமாறனையும் தமிழ் வணக்கம். ரஷ்யன் வரலாற்றுல கருப்பு பக்கங்களா இருந்துட்டு இருக்க ஒரு வரலாற்று நிகழ்வு பத்தி இந்த வழியில உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ரஷ்யால கொல்லிமான்ற இடத்துல மிகப்பெரிய ஹைவேஸ் வந்துருந்துட்டு இருக்கு. அந்த ஹைவேஸ்ல வந்து நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஆக்சிடென்ட் வந்து எதனால நடக்குது, எதுக்கு நடக்குது, என்ன காரணத்தினால நடக்குதுன்ற எந்த ஒரு விஷயமே தெரியாம ஆக்சிடென்ட் நிறைய ரிப்பீட்டா நடந்துட்டே இருக்கு. யாருக்குமே வந்து என்ன நடக்குதுன்றது தெரியல. அங்க நிறைய பேய் இருக்கிறதா மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க, இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க நிறைய பேரு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வரலாற்று நிகழ்வு வந்து இருந்துட்டு இருக்குங்க. அந்த ஒரு நிகழ்வுனால இந்த சம்பவம் நடக்கலாம் அப்படின்றத மக்கள் வந்து ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் இந்த வழியில உங்களுக்கு நான் சொல்றேன், ஃபுல்லா பாருங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரஷ்யால ஜோசப் ஸ்டாலினோட சர்வாதிகார ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்த காலகட்டம் இது. அப்போதான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோடை வந்து கொல்லிமான்ற இடத்துல 2031 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைவேஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க, போடணும் அப்படின்றத வந்து முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி டால்ஸ்ட்ராய் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, இந்த கான்ட்ராக்டை வந்து கொடுக்க அவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த ரோடை வந்து நம்ம போட்டலாம், போட்டு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக உள்ள வராங்க. 21 வருஷமா இந்த ரோடை வந்து என்ன பண்றாங்க, போட்டு முடிக்கிறாங்க. அதாவது 1932 1953 இந்த 21 வருஷ காலகட்டத்தில் இந்த ரோட்டை வந்து என்ன பண்ணாங்க, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறாங்க. பட் இந்த 21 வருஷ காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து வரலாற்றுல கருப்பு பக்கங்களாக இருந்தது. அப்படி என்ன நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1932 என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரோடை வந்து தொடங்குறாங்க, என்னென்ன பண்ணணும் எல்லா விஷயங்களும் வந்து தொடங்குறாங்க. பட் இந்த கொல்லிமான்ற இடத்துல வந்து பயங்கரமான குளிர் வந்து இருக்குங்க. இந்த குளிர் தான் பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்க போகுது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாம இருந்தது. அந்த ஒரு குளிர் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, -70 டிகிரி வரையும் அந்த குளிர் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய உடம்புல சட்டை இல்லாம இருந்தான் அப்படின்னு அந்த இடத்துல இருந்தானா, கண்டிப்பா ஒரு சில மணி நேரத்துல வந்து இறந்து போயிடுவான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஷார்ட்டா வந்து சொல்லலாம். அவ்வளவு ஒரு கடுமையான குளிர் அந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கு. குளிர் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ரோடு போட்டே ஆகணும் அப்படின்ற முடிவு வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் ரோடு போட்டே ஆகணும் அப்படின்ற நினத்துல வந்து இருக்காங்க. அதனால அடுத்தடுத்த வேலைகளை வந்து தொடங்குறாங்க. இந்த ரோடை வந்து போடுறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேபர் தொழிலாளர்கள் வந்து அதிகமா வேணும். கண்டிப்பா இவ்வளவு பெரிய ரோடு போடுறதுக்கு நிறைய பேர் வேணும் அப்படின்றத வந்து நல்லா வந்து புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து அங்கங்கிருந்து ஒரு ஒரு பக்கத்துல இருந்து நிறைய மக்களை வந்து சேர்த்துட்டு வந்திருக்காங்க, தொழிலாளர்களா மாத்தினாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்டு லேபர்ஸ் வந்து அந்த நாட்டை வந்து எடுக்கிறாங்க. யார் யாரெல்லாம் நாட்டுல வந்து வேலை இல்லாம இருக்காங்களோ எல்லாருக்கும் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வராங்க. அண்ட் இது வந்து ஒரு பக்கமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி தேடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் ஒரு ஆட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்கு சிஸ்டம்னு வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் சராசரியாக 14 மணி நேரம் இடைவிடாமல் உழைக்கணும். இதுதான் அந்த சிஸ்டமோட முக்கியமான ஒரு ரூலாக இருந்தது, கண்டிஷனாக இருந்தது. அந்த கல்க் சிஸ்டம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து, அதுவும் அந்த மனிதன் வந்து சாதாரண வேலையெல்லாம் செய்யக்கூடாது, இருக்கிறதுல கஷ்டமான வேலைகள் தான் செய்யணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதை மாதிரி யாராவது லேசியா வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணாங்க அப்படின்னா, சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்கள வந்து ஷூட் பண்ணிடுவாங்களா. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து ஜோசப் ஸ்டாலினோட ஆட்சியில வந்து இருந்தது. அந்த சிஸ்டம்ல இருக்கிற நிறைய மக்கள் தொழிலாளர்கள் எல்லாருமே எடுத்து வந்து மறுபடியும் இதுல போடுறாங்க. இதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த கொல்லிமான்ற இடத்துல வந்து ஒரு ஜெயில் வந்து இருக்கு. அந்த ஜெயில இருந்த நிறைய கைதிகளை வந்து உள்ள எடுத்துட்டு வராங்க. அந்த ஜெயில இருக்கு இல்லையா, சோ அந்த ஜெயில சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெயில வந்து யாருமே வந்து தப்பிச்சு வெளில போக முடியாதான். அப்படியே வந்து தப்பிச்சு வெளில போயிட்டாலும் கண்டிப்பா அவங்க ஒரு சில மணி நேரத்துல வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் குளிர், இன்னொரு பக்கம் அனிமல்ஸ் இருக்கு, கரடிகளாம் இருக்கு, அது எல்லாமே வந்து கொன்னுடும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அப்படியும் இல்லைன்னா பசினாலே செத்து போயிடும். ஏன்னா அந்த சுத்தி ஃபுட்டுக்கான எந்த ஒரு ரிசோர்ஸுமே இருக்காதான். ஸோ அப்படி ஒரு பட்ட இடத்துல இந்த ஜெயிலும் இருக்கு. இந்த ஜெயில இருந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டு வந்து இந்த பணிக்கு வந்து ஈடுபடுத்துறாங்க. இப்படியே என்ன ஆகுதுன்னா, நிறைய மக்களை வந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க, நிறைய தொழிலாளர்கள் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் ரோடு போறதுக்கு பெருசான எக்யூப்மெண்ட்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வெறும் சாதாரண இந்த 2 சக்கரத்துல இந்த மண்ணு தள்ளிட்டு போறதுக்கு, சில சின்ன சின்ன கொஞ்சம் பொருளை வந்து வச்சு எடுத்துட்டு போறதுக்கு 2 வண்டி இருக்கும் இல்லையா, 2 சக்கரத்துல அந்த வண்டி இருக்கு. பிளஸ் இந்த மண்ணை எடுத்துட்டு போறதுக்கு, மண் அந்த தேவையான விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்த வச்சு அங்க இருந்த மக்கள் என்ன பண்றாங்க, அங்க இருந்த தொழிலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரோடை வந்து போறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வருஷ காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து முடியும் போது 1932 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் வந்து முடியும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இறப்பின் எண்ணிக்கை வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 1000 கணக்கில் வந்து இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்து ரஷ்யன் கவர்மெண்ட், இது என்ன பெருசா இருக்கு, இது எல்லாம் சாதாரணமான இறப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன, அந்த 1000கணக்கான மக்களையும் வந்து ப்ராப்பரா என்ன பண்ணிருக்காங்க, அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லா போதச்சு அவங்களுக்கான ஒரு சமாதி இடத்துல வந்து வச்சு ப்ராப்பரா எல்லாமே முடிச்சிருக்காங்க. பட்
இது வருஷங்கள் கடக்க கடக்க என்ன ஆகுதுன்னா இறப்பின் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருந்திருக்கு. ஒரு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதோட மடங்குகள் வந்து 10 மடங்கு 20 மடங்குன்னு அதிகமாயிட்டே இருந்திருக்கு. இதே மாதிரி 10 லட்சம் மக்கள் இறந்து போயிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது குளிர். அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்டே இல்லாம அந்த மக்களை வந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி உழைக்க வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து சரியா ஒர்க் பண்ணல, ரொம்ப வந்து வீக் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக நிறைய பேரை வந்து சுட்டுறாங்க. இந்த மாதிரி இறப்புகளின் விகிதம் வந்து அதிகமாயிட்டே இருந்தது. 10 லட்சம் மக்கள் 21 வருஷ காலகட்டத்தில் இந்த ரோட போட்டு முடிக்கிறதுக்குள்ள இறந்து போயிறாங்க. அப்படி இறந்து போனவங்க எல்லாருமே வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இறக்கும் போது அதாவது இந்த 21 வருஷ காலகட்டத்து நடுவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து தனித்தனியா பாக்ஸ் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு சமாதின்னு வந்து நம்ம வைக்க முடியாது. அது வந்து தண்ட செலவு, தேவையில்லாத செலவாயிட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசன்னால என்ன பண்றாங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் இருந்துகிட்டு எல்லாருமே வந்து நீங்க போடுற அந்த ரோடு போடுறீங்க இல்லையா, அந்த ரூட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே மண்ணோட மண்ணா புதைச்சிருங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இறக்குறவங்க எல்லாருமே வந்து அந்த ரோடுக்கு போடுற அந்த வேக்குள்ளே என்ன பண்றாங்க, பாத்துக்குள்ளே என்ன பண்றாங்கன்னா மண்ணோட மண்ணா புதைச்சிடறாங்க. புதைச்சிட்டு அதுக்கு மேல வந்து இந்த ரோட வந்து போடுறாங்க. இந்த ஒரு ரோட வந்து எப்படி போடுறாங்கன்னா 1 மீட்டருக்கு 1 மீட்டர் 1 டெட் பாடி வந்து புதைக்கிறாங்க. அப்படின்னு கால்குலேட் பண்ணா 10 லட்சம் மக்களுடைய சமாதி மேலதான் இந்த ரோடு வந்து இருந்துட்டு இருக்கு. 10 லட்சம் மக்களுடைய நினைவு சின்னமா இந்த ரோடு இருக்கு. இவ்வளவு மக்கள் சாப்பாடும் தண்ணியும் உணவும் ரெஸ்டும் இல்லாம கடின உழைப்பா தன்னுடைய இறுதி காலகட்டம் வரையும் ஏகப்பட்ட மக்கள், 10 லட்சம் மக்கள் மட்டும் இல்லைங்க, இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து அந்த ரோடை வந்து போடுறதுக்கு ஃபுல்லா போட்டு முடிக்கிறதுக்கு வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு போட்ட இந்த ரோடு வந்து இன்னைக்கு பெருமளவில் பயன் இல்லாம பைக் ரேஸ் போறதுக்கு மட்டுமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரோட்ல போறவங்க எல்லாருமே வந்து நிறைய எலும்பு கோடுகள் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து பாக்கிறதா சொல்றாங்க. அண்ட் நிறைய இடத்துல போய் தோணுனா நிறைய எலும்பு கோடுகள் கிடைக்கதாகவும் சொல்றாங்க. இவ்வளோ மக்கள் பசியிலும் மழையிலும் குளிர்லையும் வந்து கஷ்டப்பட்டு இறந்து போய் இந்த ரோடை வந்து போட்டு முடிச்சிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரோடை வந்து போட்டிருந்தாலும் இன்னைக்கு இது வந்து பெருமளவில் பயன் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இந்த கண்ணனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்க. நீங்கள் இன்னும் எம்ஸ்கொயரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஸ்கொயரில் சேர்ந்துங்க. பை.